Okay. Ellarku vanakkam. Kaalai vanakkam. Ellarukku vannathu pochi mari romba colorful ah irkeenga. And first of all, thanks to Dr. Raj Mohan sir. So simple, down to earth person. Enna sonnara vandhavane children's children's nu solittirundhaaru sir. Naan enna enoda professor Dr. Hemamani ma'am naam irukku. Inniki naa aasha unga munnadi nikkirena adukku enoda kaaranam enoda school teachers and college teachers. Adhu enoda Hemamani ma'am enna kittukonga. பிள்ளைங்களா பிள்ளைங்களான்னு கூப்பிடுவாங்க. அவங்க சின்ன பிள்ளைங்களா நீ கிளாஸ் அட்டன் பண்ணல, எப்பயா கிளாஸ் கட் பண்ணிட்டோம்னா வந்து நீ எப்படி தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்சர்னோட நிச்சயமா ஒரு அம்மாவை வந்துட்டு எல்லா பெண்களையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டேன். அந்த ஃபீலிங், அந்த மதர்ஹுட் எப்படி நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம். இன்னைக்கு எல்லாருமே என்னோட பிரதர் சிஸ்டர்ஸ், எல்லாரையும் என்னோட குழந்தைங்க, என்னோட ரிலேஷன்ஸ், என்னோட மக்கள், என் நாடு, அந்த உணர்வை வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தது டாக்டர் ஹேமமாலினி மேம். உங்க ப்ரொஃபசர் ராஜ்மோகன் சார் எனக்கு அதை ஞாபகப்படுத்திருக்காங்க. அண்ட் தேங்க்யூ, யுவர் லவ் யூ வித் சச் அ வண்டர்ஃபுல் ப்ரொஃபசர் கைட் ஃபார் யூ ஆல். அண்ட் முத்தையா சார், உங்களை சந்திச்சு ரொம்ப சந்தோஷம். நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் உங்களை பத்தி. அம்மா ரொம்ப டவுன் பர்சன், அம்மா நீங்க ஸ்டேஜ் போங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கீழே வரமாட்டேன்னு சொன்னாங்க. இவ்வளோ என்ன சொல்றது, சின்ன குழந்தைங்க யங்ஸ்டர்ஸ் நீங்க போகணும் அப்படின்னு பெரியவங்க இருக்கிறது வந்து அந்த சமூகத்துல தான் நம்ம இன்னும் இருக்கோம் அப்படின்னு அம்மா பார்த்தாலே தோணுச்சு. அண்ட் தேங்க்யூ கோஆர்டினேட்டர் அண்ட் ஐயப்பன் சார். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 30 பேர் கால் பண்ணி கூப்பிட்ட உடனே நான் சொன்னேன், இட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க எப்படி வர்றது ஃபங்க்ஷனுக்கு. காலேஜ் இருந்து ப்ரொஃபசர்ஸ் கூப்பிடல, யூஸ்வலா ஹெச்ஓடிஸ் அந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணுவாங்க. உங்களுக்கு நீங்க வந்து கூப்பிட்டா ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு எப்படி போக முடியும் அப்படின்னு. இவ்வளவு பெரிய ஹால், இவ்வளவு பிரம்மாண்டமான ஸ்டேஜ், இவ்வளவு பெரிய முத்தியாசார் வந்திருக்காங்க, இவ்வளவு பெரிய ஈவெண்ட், இத்தனை இன்டர் காலேஜ் ஃபங்க்ஷன், வெறும் கேர்ள்ஸ் பண்றாங்களா, நான் உங்க ப்ரொஃபசர் கூப்பிட்டா தான் வருவேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப அந்த குழந்தைங்க சொன்னாங்க, இட் இஸ் எம்பிஏ இவெண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் வி மேனேஜ் திஸ் என்டையர் இவெண்ட் அண்ட் வி வாண்ட் யூ அப்படின்னு. சீரியஸா ரொம்ப ஈஸியா எனக்கு ஒரு கெட்ட பேர் இருக்கு ஆஷா ஃபங்க்ஷன்ஸ்க்கு கூப்பிட்டா வர்றது இல்லைன்னு. ஐ ஃபீல் போர் தட் ரெகுலரா யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்தையும் என்னையே பார்த்துட்டு நான் அதான் நிறைய பேசுறேன். அப்புறம் நேர்லயும் என்ன என்ன பார்க்கணும்னு. ஆனா உண்மையாவே அந்த குழந்தைங்க ஃபுல் ஆஃப் லவ், நீங்க வாங்க, நீங்க வரணும், ஏதோ ஒரு விஷயம் எங்ககிட்ட மாற்றணும்னு. த கேர்ள்ஸ் லவ் ரியலி மேட் மீ டு கம் ஹியர் அண்ட் ஐ தேங்க் தோஸ் கேர்ள்ஸ் ஆக்சுவலி. என்ன வித்தியாசம் வந்து உட்காந்து பண்ணி ஆக்சுவலி நான் பேசணும் வந்தது வேற. உங்க ராஜ்மோகன் சார் சொன்னாங்க பசங்களை கூப்பிட்டு இந்த மொபைல்ல வீடியோ எடுக்க சொல்லி கூப்பிட்டேன். நான் எதுனாலும் பேஸ்புக்ல போட்டேன், நொண்டிக்கிட்டே வந்தான் அந்த பையன். என்ன சார் பசங்க நொண்டி வராங்க? இல்ல மேம், இன்டர் டிபார்ட்மெண்ட்ல ஸ்போர்ட்ஸ் இவெண்ட் வச்சோம், அதுல விளையாண்டதுனால எங்க பசங்க எல்லாம் நொண்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு வந்து நெஞ்சே வளைச்சிருச்சு. உண்மையாவே ஆக்சுவலி கேர்ள்ஸ் ஃபிட்னஸ் பத்தி சொல்ல வந்தேன், ஆனா பசங்களே இந்த நிலமையில தான் மேம் இருக்காங்க. நீங்க இதை பத்தி எங்க பிள்ளைங்களுக்கு சொல்லணும், நீங்க எதை பேசுறீங்களோ வாண்ட் தெம் டு லேர்ன் திஸ் சொல்லிட்டு. ஆக்சுவலி நிறைய கேன்சர் 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 திரும்ப பக்கம்லாம் கேன்சர். இன்னும் இவ்வளோ கேன்சர் பயமா இருக்கு நம்மளுக்கே. அச்சோ இவ்வளோ கேன்சர்ன்றது ஏதோ இந்த பக்கத்தில் கவர்மெண்ட் ஓடுறாங்க, காலரா காலரா அது மாதிரி கேன்சர்ல ஓடுற மாதிரி நம்ம இவ்வளோ பயப்படக்கூடிய ஏன் அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலி யாரா இருந்தாலும் தலையிலிருந்து கால் வரைக்கும் பிளட் சர்க்குலேஷன், பிளட் பம்ப் பண்ணி பிசிக்கலா நம்ம ஒர்க் அவுட் பண்ணி நம்ம விளையாடி எக்ஸசைஸ் பண்ணி ஒர்க் டான்ஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு வேர்வை இல்லையா, அப்படி வர வேர்வை வந்து பிளட் பம்ப் பண்ணி ரஷ் பண்ணி இப்ப நான் குதிச்சு குதிச்சு டான்ஸ் ஆடி முகத்துக்கு நிறைய பிளட் கன்ஜஸ்ட் ஆகி அதுல இருந்து வர வேர்வை அது பேர் ஆக்சுவலி ஜென்ரல் லிம்பாட்டிக் சர்க்குலேஷன் சொல்லுவோம். நம்ம வந்துட்டு மோஷன் யூரின் போறது ஒரு வகையா உடம்புல இருந்து கழிவை வெளியேறதுன்னா அதை விட முக்கியமா வெளியேறது இன்னொன்னு வந்துட்டு வேர்வை. ஸோ அந்த ஸ்வெட் வந்து ஒரு குழுக்கமான ரூம்ல இருந்து வேர்க்கிறது கிடையாது, இல்ல ஒரு கிச்சன்ல நின்று சமைக்கும் போது வேர்க்கிறது வேர்வை கிடையாது, இல்ல ஒரு சின்ன ஹால கூட்டும் போது வர்றது வேர்வை கிடையாது. ஆக்சுவலி இங்க ஒரு மூணு 500 இருப்பீங்கன்னா 500 பேர் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நீங்க ஒரு ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு வேர்வை இருக்கா கடந்த ஒரு 5 வருஷத்துல டெய்லி ஒரு மணி நேரம், யாராவது ஒருத்தவங்க நான் டெய்லி ஒரு மணி நேரம் நான் ஒர்க் அவுட் பண்ணி 2 பேர் டோட்டலா 2 3 பேர் 4 பேர் ஓகே மேபி எதுக்காக பண்ணிருப்பாங்கன்னா ரெகுலரா இரெகுலர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்கு, இல்ல மாதவிட ஒழுங்கா ஆகல, இல்ல வந்துட்டு அதுக்காக தோப்பு கடனை போடுங்கன்னு சொல்றாங்க எங்க கிளினிக் வர பேஷன்ஸ் காலையில இருந்து நைட்ல இருந்து. அப்புறம் மோஸ்ட்லி வந்து நீங்க ஸ்கிப்பிங் ஸ்கிப்பிங் வந்து பெண்கள் நின்றுட்டு குதிக்க கூடாது, ஏன்னா கர்ப்பப்பை இறங்கணும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் ஒரு பெரிய கிரவுண்ட்ல ஓடிட்டு ஸ்கிப் பண்ணலாம், அந்த மாதிரி ஓடிட்டு ஸ்கிப்பிங் பண்றது இதெல்லாம் நாங்க சொல்லி தருவோம்.
அப்படின்னு நம்ம
செக் பண்ணணும்னா அஞ்சு விஷயம் ஃபாலோ பண்ணணும். முதல்ல யாரால யாரையும் திருப்திப்படுத்த முடியாது, அதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். யாரையா நம்ம திருப்திப்படுத்த லைஃப ஸ்டார்ட் பண்ணும்போது லைஃப்ல ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் கவலைதான். கடவுளே ஒரு கடவுள் இல்லை. ஜீசஸ் இருக்காருனா மேரி இருக்காங்க, முருகர் இருக்காருனா பிள்ளையார் இருக்காரு, அல்லா இருக்காங்க, நிறைய நம்மளுக்கு மேல ஒரு கடவுள் நம்ம வச்சிருக்கிறது வந்து நம்மளை டிசிப்ளினர்லயும் நெறிமுறையிலயும் வாழ்க்கையில ஹானஸ்டா ஒழுக்க முறைகளையும் கொண்டு வரதுக்கு தான் அந்த கடவுள். அந்த கடவுள்ன்றது நம்மள பிரிக்கவே முடியாது. காலேஜ் டேஸ் வரைக்கும் நம்மளுக்கு இதெல்லாம் தெரியும், ஸ்கூல் காலேஜ் வரைக்கும் நம்மளுக்கு யூனிஃபார்ம் போட்ட வரைக்கும் நம்மளுக்கு லைஃப்னா என்ன, ஜாதினா என்ன, பெருசா கேஸ்னா இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு தேவையில்லை. அண்ட் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நீங்க வந்துட்டு எல்லாரையும் தன்னோட சகோதர சகோதரிய நேசிக்காம போறதுக்கு இது நடுவுல வருதுன்னா அது உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். இது எல்லாருமே நீங்க உங்களோட பிரதர் ஓன் சிஸ்டர்ஸா தான் நம்ம நேசிக்கணும். நம்மளோட பேசிக்கான பிரின்சிபல் இந்தியன்ஸோட கல்ச்சரே அதுதான். செகண்ட் வந்துட்டு நம்ம யாரையும் திருப்திப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து எனக்கு இது சரி, எனக்கு இது கரெக்ட், எனக்கு இது இது இருந்தாலும் மற்றவங்களை ஹர்ட் பண்ணாம நான் இருக்கிற வரைக்கும் நான் கரெக்ட். என்னோட உணர்வுகளோ என்னோட எமோஷன்ஸோ என்னோட சந்தோஷமோ இன்னொருத்தவங்க சும்மா விளையாட்டுக்கு தான் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு இல்லை அப்படின்னு பண்ற எல்லாமே பின்னாடி தப்பாகும். 35-40 வயசுல என்கிட்ட ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் கவலை மன அழுத்தம் வர லேடிஸ் வந்து 40 வயசுல இன்னைக்கு ஒரு தொகை யூஎஸ்ல இருந்து என்ன கவுன்சிலிங் வராங்க. நான் வந்து காலேஜ் படிப்போம் ஒரு பையன் ஜாலியா பேசுறேன், இல்லை சின்ன சின்ன தப்புகள் பண்ணுதான். இப்போ வந்து எப்ப தெரியுமா உங்களுக்கு இப்பெல்லாம் தப்புனே தோணாது, அது எதுவுமே இன்னைக்கு தப்புனே தோணாது. நீங்க ஒரு தாய் ஆகும்பொழுது உங்களுக்கு இப்ப செய்த சின்ன சின்ன விஷயம் எல்லாம் நம்ம அன்னைக்கு அப்படி பண்ண வேணும். ஏன்னா ஒரு பொண்ணா நம்ம தப்பு பண்ணுவோம், ஒரு குழந்தை மகளா நம்ம தப்பு பண்ணுவோம், ஒரு மனைவியா கூட தப்பு பண்ணலாம். ஆனா ஒரு தாயா எந்த பெண்ணும் எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல தப்பு பண்றதுக்கு வாய்ப்பே அப்படின்னு அவங்க தாயாவே இருக்க முடியாது. ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த தாயா நீங்க ஆகும் பொழுது இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு மன அழுத்தம் வரவே கூடாது. அண்ட் என்னைக்குமே நம்ம அப்பாவோ நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பிகளோ நம்மளை கேவலப்படுத்த மாட்டாங்க. நம்ம போகும்போது பின்னாடி நம்மள அசிமா பேச மாட்டாங்க. சும்மா ஃப்ரெண்ட்ஸ் வேணும், நிறைய பசங்க ஃப்ரெண்ட்லியா தானே இருக்கும், ஜாலியா தானே பசங்க கல்ச்சர் மீன்ஸ் நிறைய பார்த்து நிறைய அந்த மாதிரி மீன்ஸ் போட்டு போட்டு பசங்களோட மைண்ட் செட் இப்போ நிறைய மாறி. இப்போ இந்த பசங்களை நான் யாருமே தப்பு சொல்ல மாட்டேன், அவங்களோட மூளை செலவே ஆகப்படுது. இந்த ஜாலியா பேசிட்டு திமிர் பிடிச்சவன் பேர் எடுத்துக்கோங்க, பரவாயில்ல ஆஷாட்ட சொல்லி கொடுத்துருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. அவளா மண்ட ஆஷாலாம் எல்லாரும் தான் பழகுவேன், அவளா மண்ட திமிர் பிடிச்சவன் ஐம் நாட் லைக் தட். நான் ரொம்ப அன்பா இருப்பேன், ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பேன், ரொம்ப அதாவது லவ் அன்புன்றதுக்கு வந்துட்டு அப்படியே தரவுகள் இறங்கிடுறேன். ஆனா திமிர் பிடிச்சவன்ற பேர் இருக்கும் அது பரவாயில்ல, அவளா வழிஞ்சா, அவளா சாட்டர் பாக்ஸ், அவளா நம்ம பேசிட்டு நம்ம கிராஸ் பண்ணி போகும்போது நம்ம பின்னாடி நல்ல கமெண்ட் நிச்சயமா உங்க தம்பி கூட இன்னொரு பொண்ணு கொடுக்க மாட்டோம். நம்ம அப்பாவும் நம்ம அண்ணன் தம்பி மட்டும் தான் நம்மளை வந்துட்டு எப்பயுமே அசிங்கப்படுத்த மாட்டாங்க, படுத்த விட மாட்டாங்க. அப்படி ஒரு சந்தோஷம் தான் வேண்டவே வேண்டாம். வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட், ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட், சாட் ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணுமே இல்லை. நம்ம அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணாத எந்த விஷயத்தையும் பெருசா யாருமே தெரியாத பையன் கிட்ட ஷேர் பண்ணி அப்படி கிடைக்கிற ஆறுதல் வேண்டவே வேண்டாம். ஆக்சுவலி அது ஒரு விஷயமும் கிடையாது. இது எல்லாமே இந்த ஏஜ்ல நான் கிராஸ் பண்ணப்ப பட்ட சின்ன சின்ன தவறுகள் வந்துட்டு என்னோட ப்ரொஃபசர்ஸ், என்னோட டீச்சர்ஸ், என்னோட லெக்சரர்ஸ் சார் சொன்னார். ஒரு பொண்ணு கிளாஸ் எடுத்துட்டு நடுவில் கிளாஸ் எழுந்திரிச்சு போனா அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கு, என்ன தீர்க்க முடியல. திருப்பி வந்து கிளாஸ்ல உட்காரும் போது அந்த பிள்ளைக்கு ஏதோ கவுன்சிலிங் தேவைப்படுதோ, நாங்கள் லேடி ஸ்டாஃப்ஸை வச்சு எவ்வளவோ பேச வைக்கிறோம், ஆனா அது அவங்களுக்கு போய் சேர்த்தா. நான் தான் சிம்பிள் நம்மள திமிர் பிடிச்சவன் சொல்லிக்கிட்டோம், பரவாயில்ல அதை என்னைக்கும் நம்ம தலைமுடிச்சு போக மாட்டோம், அசிங்கமாக மாட்டோம். நம்மள வந்துட்டு கிராஸ் பண்ணப்பட பின்னாடி வந்து அவளா வழிஞ்சான்னு சொன்ன அந்த வார்த்தை இன்னைக்கு ஊட்டினா சொன்னா சொல்லிட்டு யார் சொல்றது கவலை இல்லைன்னு சொல்ற அதே மனசு ஒரு அம்மாவாகும் போது வருத்தமா இருக்கும். அது நிறைய பதட்டம், படபடத்து, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அவங்க கொண்டு வரும். இன்னொரு விஷயம் வந்துட்டு எந்த ரிலேஷன்ஷிப்பும் நிரந்தரம் இல்லை, எந்த ரிலேஷன்ஷிப்பும் மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காண்டி ஃபிளெக்சிபிளா போகாதீங்க. அவங்க செய்யற தப்புக்கு ஓகேன்னு சொல்லாதீங்க. ஜாலியா தானே கலாய்க்கிறோம், கிண்டல் பண்றோம், டீஸ் பண்றோம், ஒரு பையன் பண்ணும்போது அது வேணான்னு சொல்லணும். ஒரு ஃப்ரெண்ட், ட்ரூ ஃப்ரெண்ட் கூட சின்னசுமா விளையாட்டுக்கு தானே அப்படின்னு டீஸ் பண்ற அந்த ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டோடைய முழு தவறுக்கும் காரணம். அதனால தப்ப தப்புன்னே நம்ம சொல்லிக்கலாம். அண்ட் யாரையும் காயப்படுத்தாத வரைக்கும் கலாய்க்கிறது ஓகே. கிண்டல் பண்ண டீஸ் பண்றோம், ஒருத்தவங்களோட பிசிக்கை பார்த்து அன்னைக்கு ஒரு பொண்ணு வந்தா நீ வந்துட்டு ஒல்லியா இருக்க, ஒட்டட குச்சின்னு சொல்றாங்கன்னு வந்து டிப்ரெஷன் மனசு. நீங்க ஜாலியா வெளியே சொல்றது அவங்க வெளியே காமிச்சுனாவும் சிரிச்சுட்டு இருந்தாலும் மனசுக்குள்ள அது எவ்வளவு பெரிய வலியை உண்டாக்கும், எவ்வளவு நாள் அது தாக்கத்தை வரும், அது அவங்க வாழ்க்கையை எவ்வளவு நாள் மாற்றும். சும்மா அப்பியரன்ஸ்ல இருந்து இல்ல ஒரு அப்பர் லிப் ஹேர்ல இருந்து எதுவா இருந்தாலும் முடிஞ்ச டிப்ஸே நான் பார்த்தேன். ஒரு எண்ணெய் இருக்கு நாகம் பழது வாய் அது நீ போட்டுனா முகத்துக்கு முடினா கொட்டிடும் மாடி நான் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி. அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த இன்னொருத்த
ஒருத்தவங்க ஷேர் பண்ண மாட்டேன் ஒழிச்சு வச்சா அது நிச்சயமா யாருக்குமே பயன் கொடுக்காது. நிறைய பேருங்க நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் ஷேர் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சதுன்னா நாலு பேருக்கு சொல்லுங்க. அது நாலு பேருக்கு சொன்னால் மட்டும்தான் நாளைய தலைமையில உங்களோட தேர்ட் ஜென்ரேஷன் கிடைக்கும். கொடுக்காப்புளி பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கொடுக்காப்புளி வந்துட்டு சாப்பிட ரொம்ப நல்லது, கேன்சர் வராது, பித்தப்பை கற்கள் வராது. இப்ப நிறைய பித்தப்பைகள் லிவர் ஃபேட்டி லிவர் எல்லாருக்கும் இருக்கு. நம்மளோட தொழிலாளர் கொள்ளப்பாட்டி அந்த பிரச்சனையே இல்லை, லிவர் பிரச்சனையே இல்லைன்னா கொடுக்காப்புளி சாப்பிடுவாங்க. லிவர் சரியாக உடல் சரியாக அது நல்லா இருக்குன்னா இப்ப இந்த விஷயத்த நான் ஒரு வீடியோல பதிவு பண்ணல. இது வீடியோல போட்டா என்ன பிரச்சனை அடுத்து எனக்கே கிடைக்காது. நாங்க ரெகுலரா வாங்க ரெக்கார்ட் பண்ணா அது இருக்கவே இருக்காது. வீடியோல போட்டா அது கிடைக்கவே கிடைக்காது. சரி, இப்ப நான் போட்டா அது கிடைக்கலன்னு சொல்லி நான் விச்சேன்னா என்னோட மூணாவது தலைமுறைக்கு அப்படி ஒரு மரமே எல்லாம் போயிடும். இன்னைக்கு எனக்கு கிடைக்கல பரவாயில்ல, அது கிடைக்கலன்னு உடனே நாலு பேர் அதை பார்த்து அந்த கொடுக்காப்புளி சாப்பிட்டு அந்த விதையை அட்லீஸ்ட் தோட்டத்துல போட்டு வைப்பாங்கல்ல. அப்போ ஒரு நல்ல விஷயத்த, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த உங்க கூட இருக்கிற எல்லாத்துக்கும் ஷேர் பண்றதுல யோசிக்காதீங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்டே ஒரு தப்பு பண்றாங்க அப்படின்னா அதை தப்புன்னு சொல்லுங்க, ஆனா அதுக்காண்டி அந்த ஃப்ரெண்டை விட்டு விலகாதீங்க. நிறைய நான் இப்ப பார்த்தேன், அவளோட சேர்ந்து டிவோட பேசுறேன், இவளோட சேர்த்து அவள் குரூப் அஞ்சு பேரும் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி, ஒரு ஃப்ரெண்ட் போய் சொல்லுவா ஒருத்தி, பொறாமப்படுவா ஒருத்தி, திருடுவா ஒருத்தி, கெட்ட எண்ணம் படிச்சிருப்பா ஒருத்தி, இவளை பத்தி அங்க போய் சொல்லுவா. இது அஞ்சு பேருக்கு சேர்ந்ததா அந்த மாதிரி நீங்க இவங்க கேட்டவ அவ கேட்டவன் ஒதுங்கி இருந்தீங்கன்னு நீங்க பழக ஆளே இருக்காது. எல்லா பேட் குவாலிட்டிஸ் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட நார்மலா அண்ட் ஒரு தடவை கூட ஒருத்தவங்கள பத்தி, எஸ்பெஷலி கேர்ள்ஸ், அவளா அவ மோசம் அப்படின்னு நம்ம வாயால நம்ம சொல்லாம இருந்தோம்னா ஒரு கோயில் கும்பாபிஷேகம் அட்டன் பண்ணதுக்கு சமம். ஒரு கோயில கும்பாபிஷேகம் பண்றாங்கன்னா அந்த கும்பாபிஷேகம் போய் அட்டன் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு புண்ணியம் வருமோ அந்த புண்ணியம் வந்து ஒரு பெண் குழந்தை தன் வாயால வாழ்நாள ஒத்திய கை நீச்சி யாரோட கேரக்டர் பத்தியும் தப்பா பேசாம இருக்குது. நம்ம கரெக்டா இருக்கிறதோட முக்கியம் இன்னொருத்தவங்க பத்தி தப்பா பேசாம இருக்குது. நான் நிறைய பேசணும், ஆக்சுவலி இதெல்லாம் பத்து நிமிஷம் டைமா கொடுத்தா பத்தாது, ஒன் ஹவர் ஒன் டே கிளாஸ் கொடுக்கணும். ஏன்னா ஹெல்த்ல ஆரம்பிச்சு முடியல ஆரம்பிச்சு காலையில வரைக்கும் நிறைய பேசணும். பட் டைம் இஸ் வெரி ஷார்ட் அண்ட் இது வந்து கல்ச்சரல் ஈவெண்ட், ஜாலியா என்ஜாய் பண்ண வந்திருக்கீங்க. இதுல வந்துட்டு நான் ஃபுல்லா அட்வைஸா பண்ண விடல. அண்ட் இன்னைக்கு நான் சொன்ன இந்த அஞ்சு விஷயம் நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க, ஒரு மாசம் மட்டும் படிங்க, அப்புறம் இது உங்களுக்கு ரொட்டீனா இருக்கும். இதை நான் அஞ்சு விஷயத்தையும் எழுதி வச்சு 2001 மூணு மாசம் படிச்சேன். 2020 வரைக்கும் ரொம்ப சிம்பிளா இருக்கு எனக்கு இது ஃபாலோ பண்றதுக்கு. ரொட்டீனா மனப்பாடு பண்ற மாதிரி தான் நம்ம வாய்ப்பாடு படிச்சோம், இன்னைக்கு வரைக்கும் ரீகால் பண்றது இல்லை, ஆனா வாய்ப்பாடு ஞாபகமா இருக்குல்ல. அந்த மாதிரி இது ஒரு ரெண்டு மாசம் நீங்க படிச்சீங்க வாழ்க்கையே மாறிடும், எல்லாரும் லைஃபும் ஹாப்பியா இருக்கும், எல்லாரும் ஒரு பட்டர்ஃபிளைஸ் மாதிரி இந்த ஆன்மா சமாதானத்தோட சந்தோஷத்தோட இந்த உலகத்துல நீங்க எல்லாம் பறக்கணும், உங்களோட லைஃப் எல்லாம் நல்லா இருக்கணும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அந்த விஷ் பண்றேன். நன்றி. Thank you, ma'am. A man who is strong, finding the truth,